மிஸ்டர் புளியம்பட்டி உங்களை தான் சார். நானா சார். வாங்க நீ வாங்க. ஏய் சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புல. இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே.
ஆமா இப்படி அழகு துணியோட போனீனா ஊர்ல எல்லாரும் உன்ன கேவலமா பேச மாட்டாங்க ரொம்ப கேவலமா பேசுவாங்க ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும் அது சரி எடுத்துக்கோ ஆமா நீ சாப்பிட்டியா சாப்பிட்டு மூணு நாளாச்சுனே சரி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் புது துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம் சைவமா அசைவமா சைவம்னா பிடிக்காதனே அசைவம்னா ரொம்ப பிடிக்கும் அதுல பிரியாணினா ஒரு புடி புடி பண்ணே திருப்தியா பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா என்ன சாப்பிடுற சூடா என்ன இருக்கு அரை இருக்கு ஏயா நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலன்னே ஒரே ஒரு இட்லி வாங்கி கொடுத்தா போதும்னே இப்ப சூடா கேக்குதோ இல்ல இல்ல சாப்பிடுறேன் சாப்பிடுறோம் கொஞ்சம் சூடா சாப்பிட்டா நல்லா இருக்குமே அதான்யா கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே தலைக்கு மேல ஏறிடுவீங்களே என்னப்பா என்ன இருக்கு பரோட்டா பிரியாணி சிக்கன் ஃப்ரை சிக்கன் மசாலா ஃபிஷ் ஐட்டம் ஜிஞ்சர் சிக்கன் சில்லி சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் மசாலா ஆம்லெட் நீ புதுசா ஆமா அதான் தினற சரி நான் சொல்ற மாதிரி செய்ய ரெண்டே ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா அப்புறம் முட்டை புரோட்டா அப்புறம் மீன் கருவாடு இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா சரி சத்தியமா சொல்றேன்னு என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு இது சத்தியம்னு கவலையே படாத நீ என்ன மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே அட்ரஸா நோ 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 எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன் அப்படியே வச்சுக்கோ வேற கீழே பெட்டிக்கடைக்கு போய் ஒரு பேக் ஃபில்டர் வெளிச்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா காசு சார் டோ கல்லால போய் காசு வாங்கிட்டு போய எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம் சரி சார் ஓ என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு டோ ஒரு கையால சாப்பிடியா நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு சார் பில்லு ஏயா கொஞ்சமா மேன் அடிச்சிருக்கா ஏசி ரூம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரல என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா சாரி சார் நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன் பரவாயில்ல இதுக்கு தானே என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க போங்க சார் இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத பரவாயில்ல போங்க வாங்க வாங்க மெதுவா போ சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார் என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார் அறுபது ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார் ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு மேல வாங்கணும் நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல உன் கூட வந்தானே தோஸ்து அவன் என் ஹோட்டல பார்த்து ஒன்றே ஹோட்டல் சொல்றாங்க ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சர்க்கரை இல்ல வந்துடும் வரட்டும் கிழங்கு கூடிய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ நீங்க
சரியான சாவுகிறாய் நீங்க தானே போங்க இப்படித்தான் ஒரு பையல ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல சின்ன பையல்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க என் தால எழுத்து அப்பா நான் சிறுக்கு படம் தான் பாப்பேன் வாயா டீ சாப்பிடலாம் நான் டீ சாப்பிடுறது இல்ல வாயா வா உட்காரியா ரெண்டு டீ இந்த வயசுலயே கிழவங்க இந்த பார்வை பாக்குறாங்களே சின்ன வயசுல சுத்த லோலாயிட்டதுங்களா இருப்பாங்களோ அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும் ஆமா தவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா நாங்களும் துணைக்கு வர்றோம் நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன் தவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம் சக்கரை இல்லங்க சரியான கூமுட்டையா நீ இல்லன்னு சொல்லியா வாயா போலாம் எங்க இந்த புரோக்கரை காணோம் கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும் இவன் ரெடி ரெடியா கண்டு பல் விளக்குறியா நல்லா விளக்குடா கண்டு வாயா என்ன பொன்னுசாமி போலாமா போலாம் ரெடி என்ன பையன் பல் விளக்கிட்டு இருக்காரு ஐயோ பொண்ணு பார்க்க போறானல இன்னைக்கு பல் விளக்கணும் இல்ல ஊர்ல கண்டு என்ன வாய் இப்படி நாடுது இது என்ன வாயா இல்ல காவாயா கர்மம் வந்து தொலைங்க வாடகன் குச்சிதான் நாத்தம் போடுறது வீசிடு புண்ணியகோடி புண்ணியகோடி வாங்க 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 வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்காந்துட்ட போகுதுங்க இவருதான் மாப்பிள்ள தம்பி நமஸ்காரங்க இவரு ரொம்ப இழுக்காதையா சந்தேகப்பட போறாரு அப்பனுங்க நானு இவர்தான் பொண்ண கஷ்டப்பட்டு பெத்த அப்பன் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது பொண்ண கூப்பிடுறீங்களா பொண்ண கூப்பிடுறது இருக்கட்டுங்க முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல என்னங்க மாப்பிளை பத்தி கேக்குறாரு சொல்லையா மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர் அப்படின்னா அவரு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க ஒன்னா ரெண்டா ஒரு மந்தையா இருக்குதுங்க மந்தையா ஒரு கூட்டமே இருக்குதுன்னு அப்படி என்னங்க தொழில் பண்றாரு என்ன மேய்க்கிறதும் கறக்கிறதும் தான் மேய்க்கிறதும் கறக்கிறதா அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க என்ன வண்டி நோண்டின்னு கேவலமா சொல்றீங்க மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது தினம் ஒரு வாகனம் அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லுங்க காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டார்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்ப வாருங்க அகல்ல மட்டுமே ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வாரு அப்படி என்ன வேலை செய்வாருங்க கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம் மாப்பிள்ளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க அவர் கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க என்ன ஃபீல்டு ஃபீல்டுங்கிற வயக்காடு வயக்காடு என்ன வளவரன்னு பேசிட்டு முத பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்லுங்க என்ன பொண்ணை ஓட்டிட்டு வர சொல்றாரு கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம் அவர் மாடர்ன் அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு அம்மா மீனாட்சி இங்க வாமா என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா இருக்கு இல்ல இல்ல மதுரையில பிறந்தது அதனால மீனாச்சின்னு பேர் வச்சேன் உங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க நம்ம மன்னாரு ஐயா ஐயரங்க இங்க வந்தா என்ன மன்னாரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா டே என்னங்க ஐயர இவர் பெரிய தொழிலதிபர் மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க யாரு ஹீவனா தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான் இவன போய் தொழிலதிபருங்கிறல யோ தரகர என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு ஒண்ணு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம் இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது அப்ப தொழில் அதிபர் தானே இது ஒரு தொழிலா ஏன் ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழில் அதிபர்னு சொல்லிக்கிறான் இவர் லோக்கலா கறக்கறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு இதுவே துபாயில கலந்துருந்தா தொழில் அதிபர்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இப்ப தாயே தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்க ஐயா வந்துரு வந்துரு வாங்க என்ன வீட்டு வடைய வாடகிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறியே
உனக்கு தக்கமா இல்ல பாய்யா. அடிய மாறாப்ப மூழ்கி நானா மாட்டேங்கிறேன். என் பையனை பாத்தியா வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ அது கூட வெளிநாடுதாயா? ஒத்துக்காதியா? இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு. இவனை பார்த்து இங்கிலீஷ்ல நாலு கேள்வி கேட்டாலும் இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா. நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்விய மறுபடியும் கேக்குறா? ஐயோ என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கற. பாரு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுகிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு? எஸ் நோ ஆல் ரைட். இது போதும். வாடா மகனே, உனக்கு ஆடி மாசமே கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், வாடனே. அம்மா இவர் தான் மாப்பிள. வெல் எஜுகேட்டட், ரிச் ஃபேமிலி, அண்ட் வெரி டீசன்ட் பீப்புள். உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, இல்ல உனக்கு எதாவது கேட்கணும்னா கேளு. ஹாய். ஹே ஹே மாடு ஓட்டாத, உன்னை பத்தி கௌரவமா சொல்லியிருக்கேன், ஒழுங்கா நடந்துக்க. How are you? All right. அய்யய்யோ தண்ணி காட்டுறா. You like me? Yes. மேஜிட்டாயா? யோ உன் பையனுக்கு இந்த இடம் நிச்சயமா அமைஞ்சிடும். கரெக்டா அடிக்கிறான். விடு, உனக்கு புது கண்ணாடி வாங்கி கொடுத்துறேன். You ask வரதட்சணை. என்னடா முழிக்கிற, சீக்கிரமா நோண்ற. நோண்ட மாட்டேன் அப்பா. யோ என்ற பையன் நான் ஒழுக்கமா வளர்த்திருக்க, அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். யோ உன் பையனுக்கு தான் அறிவு கிடையாது, உனக்கு சுத்தமா கிடையாது. என்ன நோன்னு சொல்றாங்கறத கொஞ்சம் வேகமா சொன்னேன். இங்கிலீஷா? தெளிவா சொல்றது இல்லையா கண்ணு, நீ சொல்லிடு. நோ கேட்டுக்க, கேட்டுக்கமா. ஆர் யூ கிராஜுவேட்? நோ. யூ ப்ளடி சிட்? எஸ். சுத்தம். ப்ளீஸ் கம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. கோயிங் கோயிங். யோ தரகர, என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான். உண்மையை சொல்லு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க. சமீபத்துல ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க. அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க. அப்படியா? ரொம்ப சரி. அம்மா உனக்குதான் பிரெஞ்சு தெரியுமே, பிரெஞ்சிலே கேளு. என்னையா ஏடாகுடமா போய்கிட்டு இருக்குது, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு செஞ்சு அப்படியே ஓடிடுவான், இல்லன்னா முதுகுல தின்னு கட்டிடுவானுங்க. என் பையனுக்கு நோ படிப்பு, நோ பொண்ணு, நோ மேரேஜ். உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன். அநேகமா நீயே அடி வாங்குவேன் நினைக்கிறேன். கால விழுந்து மன்னிப்பு கழியா? செருப்பு தட்டு கும்பிடணும், மன்னிச்சுங்க. யோ மூணு நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு. ரெண்டே நிமிஷம் ஓடிடுறேன். ஆனா பாதி பாதியிலே விட்டு ஓடி போறான். என்றா தூங்கிட்டியாக்க, கால் எடுத்து போடு, முடிஞ்சு போச்சு எல்லாம், எந்திரா போறா. அப்ப கல்யாணம்? கல்யாணமா? தவளுக்கு சொல்லி வச்சிருக்காங்க, அடிப்பாடு வந்து வாடா. ஸ்டூபிட் ஃபெலோஸ். என்னம்மா கூப்பிட்டீங்களா? போய் அப்படி சரி பண்ணாக்கு. தூக்கத்துல அலறாங்க. மூஞ்சியும் முகரக்கட்டையும் தீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற? மாப்பிள்ள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ, ஆனா வடை வியாபாரம் மட்டும் பிரம்மாதமா நடக்குது. அப்புறம் என்ன, உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது. ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சது இல்ல, எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது. மச்சா அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா, வந்தா அடிச்சு விட்டுற வேண்டியதானே? இந்த ஊர்ல நான் வேப்பல் அடிக்காத பொம்பளையே கிடையாது, உங்க அக்காவையும் சேர்த்து தான். என்னம்மா இரும்பு பிடிச்சிக்கிட்டீங்க? எப்ப பிடிச்சிச்சு? நேத்து ராத்திரி. உன் புருஷனுக்கு என்ன வேலை? மிளகு பழுக்கிற வேலை. முந்தானி விரிச்சு ஒரு கழிச்சு பாடு. அம்மா ஐயோ, அம்மா ஐயோ. எந்திரிச்சு கையகளை உதறு. வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க. ஏமா இது உன் புருஷன் செய்ய மாட்டா? இவரே கால் வழியா பிறந்தவரு. மத்தவங்க எல்லாம் வாய் வழியா பிறந்தாங்க. ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவரு, இவர் தடுனத சரியா போகும். எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல் அடிச்சியா? இல்ல நான் 13வது பிள்ளை. ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை. என்னங்க வந்த கலப்பு தீர,
காபியை சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வர காபி. மாப்பிளைய அறிமுகப்படுத்தலையே, இவர் தான் மாப்பிளை. வணக்கம். இவரு அவரோட அப்பா. வணக்கங்க. வர காபியாக்கு மாப்பிளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒரு முறை எந்த நெஞ்சு காதை வைத்து கேளடியோ, இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரதியோ. என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போமா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்ட முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்ங்க? புண்ணாக்கு மண்டி. அடடட, ஒத்து போற வியாபாரம். பத்து படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படியாகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த எழுச்சி வாயின பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாணம் பொண்ணு. அம்மா மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுட தனியா பேசணும். என்னங்க தனியா பேசணும்? நிதானமா பேசிட்டு ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீ ஏன் நடுங்குற? நடுங்காம பேச போறது ஓமாவ. அதான் வகுத்த கலக்குது. ஏமா முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே, அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. என்னங்க என்ன கூப்பிட்டீங்களா? நீங்க கொஞ்சம் கனவு முடியா? அதுல அந்த பெரிய பொண்ணு ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு, வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோடு வெளியே வருவானோ? என்ற பையனோட நிலைமை பாத்தியா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவன என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டாலதாயா? ரச வாடா மவன. என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்ன கூப்பிடுறாருன்னு சொன்னாப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்ன புடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கழட்டி விட்டு ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தான பெருக்குன. இப்ப பாரு இந்த நாயை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல, என் வீட்டுல வச்சுக்கிறீங்க. என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட? லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன். மாப்பிள காலையில இருந்து வயிறு சரியில்லை, ஒரு தடவை கம்மா பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நீ போயிட்டு அப்புறம் வா. மச்சான் அடிக்கடி இப்படி ஆனாத்தான் உடல் சுத்தமாகும். நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ, கடைய நான் பாத்துக்கிறேன். போ மச்சான். நான் போட்டுமா? இங்க போயிடறா. இந்த ஊர்லயே நான் தான் மைனர். மைனருக்கு மைனர் ஏ மூஞ்சிலேயே நீ மாவு அடிச்சியா? உன்னை நான் மாவு அடிக்காம விட மாட்டேன். நீ அப்படி
நீ பாரு, பார்க்க மாட்டேன். அட சும்மா பாரு. ஊற விட்டு அடுப்புல குளிர் காயறது, ஓசியில சுகந்தேடுறது, இதெல்லாம் சுவர்ண கட்ட விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு மானசம் வாழ கத்துக்க போப்பா. மச்சான், ஒரு சொம்பு தண்ணி கூட மூஞ்சி கழிக்கிறேன். மறுபடியும் ஓசியா? உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா? போய் வீட்டுல கழுவு. நீ என்ன புரோக்கரா இல்ல சாணம் பிடிக்கிறவன கால இந்த ஆட்ட ஆட்ற? இப்படி ஆட்டி ஆட்டி தான கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புண்ணாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்து தான் என கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டா? கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேக்கட்டுமே. அதுக்காக கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவன நீ நல்லா கேளுமா. இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அடா பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள. பொண்ணு நல்லா கடைப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க, நாங்கதான் வந்துட்டுமே. நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ. மவனே இதான் பொண்ணு, ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்களா? ஓவா சும்மாரியா, நீ வரமா? அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள. என் பொண்ணு சாரகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதுங்க. சரி, இங்க வருமா? நான் சாப்பாடு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா போ வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானவும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பண்ணீன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி? இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானும் உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு. அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் இருந்து ஆயிரம் காலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா? இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னமா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்ட? மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணு தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணு என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்ன? ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி முன்னாடிக்கோ. பாத்திய கூட்டிட்டு வந்து நானு ஹரியாரியா நடந்து கத்துக்க. பெரிய பாத்திய கூட்டு வந்துட்டியா? ஏய வாயை கேட்டிக்கிற என்ன மவன? ஆளாளுக்கு செய்தி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்ட? நீயே எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட? நீ எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்தி அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே. உன்னை பெத்தம் பாரு. அதான் தப்பு.